இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா வெள்ளி விழான்ற ஒரு படத்தில் வந்தது கே பாலச்சந்தர் டைரக்ட் பண்ண படம் குமார் வி குமார்ன்ற ஒரு வாலின்றவர் பாட்டு எழுதினார் எல்லோரும் சொல்லி பாடினாங்க இந்த பாட்டு வந்து எப்படின்னா சின்ன வயசில் நான் பத்து வயசு இருக்கும் அப்படியே போயிருந்துருக்கேன் டுட்டோரியலுக்கு டியூஷன் எடுக்க இப்போ திடீர்னு ஒரு கருத்த மேகம் போல் அப்படியே மேலே வந்து அப்படியே தாக்கினா மாதிரி இந்த மாதிரி இந்த அந்த பாட்டு வந்து தாக்குது காதோடு தான் நான் பாடுவேன் இந்த கவலையான பாட்டு வந்து தாக்கும்போது ஒரு இன்னும் புதுசாக இருக்குது ஏன்னா உலகத்தில் வந்து கொஞ்சம் சில வருடங்கள் ஆகினாலும் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குதான அந்த சின்ன வயசுலேயே நம்மளுக்கு வந்து ஒரு கிளறுது அப்போ வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து அந்த என்ன போ போ பெருசாக பெருசாக அந்த பாட்டில் உள்ளாருக்கு பு புரியுது ஓஹோ இது வந்து ஆண் ஆண் மகன் வந்து அந்த பெண் பெண் இடத்துலேருந்து பார்க்கறக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை உண்டாகுது அந்த பாட்டு அதாவது ஆண்கள் வந்து பெண்கள் மனசு உள்ளாருக்கு பூந்து அந்த பாட்டை பாடுற மாதிரி அவங்களே பா அவங்களுக்கு வந்து ஒரு உருக்கத்தை கொடுக்குது அவங்கள வந்து ஒரு உருக வைக்குது அவங்கள பக்குவப்படுத்துது அவங்க வந்து பெண்களை வந்து பூ போல நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி குடும்பத்தில் சந்தோஷத்தை மேல்படுத்தி எல்லாத்தையும் வந்து ஒரு நல்லதாக மாற்றுது அப்போ வந்து பல பேர் வந்து குடும்பத்தில் வந்து என்னென்னா மகன் வந்து இறுகி போயிருக்கும் போது பெண்கள் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது மகன் தளர்ந்து க பக்குவமாக இருக்கும்போது பெண்கள் சந்தோஷமாக இருக்கும் பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் குடும்பம் வந்து கலகலப்பாயிடும் இது வந்து மாத்திரை வந்து கசப்பாக இருக்குது இந்த பாட்டு கஷ்டப்படுத்துது அழுவது அழு அழுவ இந்த பாட்டு பாடும்போது அழுதாலும் அழுதலாம் அந்த அளவுக்கு ஒரு உருக்கமாக இருக்கும் ஆனால் இதனால் வந்த விளைவுகள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வரும் மாத்திரை க கஷ்டப்படுத்தும் ஆனால் அதோடய விளைவுகள் சந்தோஷப்படுத்தும் அதாவது இந்த பாட்டை கேட்ட பக்குவமான மனசு வந்து சந்தோஷமாகும் அதுதான் சந்தோஷத்தை மக்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கும் ஆண் மகன் என்ன வந்து பெண்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் இதுதான் காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விழியோடுதான் விளையாடுவேன் உன்மடிமீதுதான் கண்மூடுவேன் காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விழியோடுதான் விளையாடுவேன் உன்மடி மீதுதான் கண்மூடுவேன் காதோடுதான் நான் பாடுவேன் வளர்த்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான் நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான் உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா குலவிலக்காக நான் வாழ வழி காட்டவா காதோடுதான் நான் பாடுவேன் பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது நான் படும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது நான் படும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது எனக்காக இரு நெஞ்சம் துடிக்கின்றது எனக்காக நெஞ்சம் துடிக்கின்றது இதில் யா கேட்டு என் பாட்டை முடிக்கின்றது காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் தான் விளையாடுவேன் உன்மடி தான் கண்மூடுவே காதோடுதான் நான் பாடுவே வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளை தான் நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான் உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா. உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா குலவிலக்காக நான் வாழ வழி காட்டவா காதோடுதான் நான் பாடுவே இப்படி அந்த பாட்டுல வந்து பயங்கரமான ஒரு தாக்கம் வந்து என்னன்னா வளர்ந்தாலும் நான் இன்னும் தான் தானும்போது முக்கால்வாசி பெண்கள் வந்து குழந்த போல் வள வளர்ந்துருவாங்க ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள பக்குவமாக வச்சுருப்பாங்க அப்போ குழந்த போல் இருப்பாங்க இது நிறைய பேருக்கு வந்து ஆண்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் தான் அந்த பெண்கள்ன்றது வந்து மறந்துடும் உனக்கேற்ற துணையாக இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உனக்கேற்ற துணையாக நான் மாறவா எந்த அளவுக்கு ஈகோ விட்டுட்டு ஆம்பளைக்காக பெண்கள் மாற பார்க்குறாங்க அவங்க விடும் மூச்சு ஆண்களுக்காக பொண்டாட்டிங்கிறது பெண்கள் பெண்கள் அதாவது அவங்க எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறதுனா ஆண்களுக்காக வாழ பார்க்குறாங்க அப்போ வந்து அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அதுக்கு தான் வந்து நான் நினைக்கிறேன் வந்து அது தெய்வன்றது வந்து வேற எங்கேயுமே இல்லை அவங்ககிட்ட தான் இது அது வந்து உண்மையாக பயங்கரமாக யோசித்து பார்த்தா ஆரம்பி வந்து எவ்வளவு தப்பு வந்து நம்ம ஆண்கள் வந்து அந்த பாட்டெலாம் அந்த காலத்தில் இதெல்லாம் கேட்டுக்கினே இருந்ததால ஓரளவுக்கு நல்லா இருந்தது இப்போ இந்த மாதிரி பாட்டை திருப்பி கேட்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து புரியும் ஒவ்வொரு பெண்கள் வந்து மூச்சு விடுற மூச்சு நம்மளுக்காக பேசுகிற பேச்சு நம்மளுக்காக ஆடுற ஆட்டம் நம்மளுக்காக நடக்கிற நட நம்மளுக்காக உயிர் வாழறது நம்மளுக்காக அவங்க நம்மளை நம்பி வந்தாங்க நம்ம வந்து கைவிடக்கூடாது நம்ம வந்து காப்பாற்றணும் நம்ம வந்து பூ மாறி வச்சுருக்கணும் நம்ம அவங்கள வந்து மலர் போல் பக்குவமாக நடத்தணும் குழந்தை போல கருதணுன்றதுக்கு வந்து வளர்ந்தாலும் நான் இன்னும் பிள்ளை தான் நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான் உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா ஈகோ இல்லாமல் அவங்க வராங்க குலவிளக்காக நான் வாழ வழிகாட்டவா உன்னை நம்பி குல விளக்காக நான் இருக்க நான் ஆசைப்பட்றேன் நீ தான் அதை விட்டு நீ தான் வந்து என்கிட்ட அன்பாக இருந்து அது பக்கமாக வந்து அதுக்கான எல்லாத்தையும் நீ செஞ்சால் தான் நான் நான் விளக்காக இருக்க முடியும் இல்லைன்னா நீ குரங்கையில் பூ கடித்த பூமாலையாக தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இந்த பாட்டை யோசி யோசி பார்த்திங்கன்னா நிறையா தெரியும் உங்களுக்கு பால் விட்டு ஒரு பிள்ளை அழைக்கின்றது ஒரு தாய் தாய அதே சமயம் ஒரு இன்னொரு பிள்ளை வந்து ரசிக்கின்றதுன்னா புருஷனுக்கும் பிள்ளைக்கு நடுவில் வருது ஒரு ஒரு அம்மாவாக இங்கே பிள்ளைகிட்ட இங்கே மனைவியாக கணவன்கிட்ட ரெண்டு டியூட்டி எனக்காக இரு நெஞ்சும் துடிக்கின்றதுன்னொன்னா அவளுக்காக இரு நெஞ்சும் துடிக்கலை இது ஆப்போசிட் அவதான் வந்து இரு இரு உள்ளத்துக்காக அவ தான் துடிக்கிறா இதை கொஞ்சம் மாற்றி பாட்டை எழுதணும் இரு நெஞ்சம் ஆணும் குழந்தைய வந்து அவளுக்காக துடிக்கல அவதான் வந்து குழந்தைக்காகவும் கணவனுக்காகவும் துடிக்கிறான் இதான் அதில் உண்மையாகவே அவ வந்து பேசுகிற ஒரு ஒரு மனசில் தான் பேசுகிறா தப்ப காத்துல பேசல க ஹார்டு ஹார்ட்ன்றது அதாவது இதயத்துல இதயத்துக்கூட கனெக்ட் பண்ண வரவு தான் மனைவி சும்மா வார்த்தைகள் ஜாலத்தை போடுறவன் வந்து கணவன் ஆனால் இதயத்துக்கூட பேச வர மனைவியை அவன் காது கேட்டு காது கேட்டு அதை காது க அதை கேட்கணும் முக்கியமானது தான் ஏன்னா அது மனசோடு வர வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் வந்து நீங்கள் கேட்க தேவை மனசில் வந்து உங்கள் உங்கள் மனசில் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் தான் அது நல்லது காதோடு தான் நான் பாடுவேன் மனதோடு தான் நான் பேசுவேன் என்றது காதோடு தான் நான் பாடுவேன் எப்படின்னா மனசுக்கு போகிறதுக்கு முன்னாடி காதில் வந்து தான் நிறைய விஷயங்கள் கேட்குறோம் கண்ணுக்கு நிறையா பாரு பார்க்குற விஷயம்லாம் வந்து கண்ணில் வழியாக வந்து காது வழியாக வந்து மனசுக்கு போகுது மனசு எடுத்த உடனே வந்து அதில் வந்து எதுவுமே இல்லை அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அதில் வந்து கிளீராக கிளியரான ஒரு அது வெள்ளை வெள்ளை தாள் அது எதுவும் எழுதப்படலை அது உலகம் வந்து எழுதும்போது அந்த கண் வழியாகவும் மனசு வழியாகவும் கேட்குற காது வழியாகவும் எழுது எழுதுகிறாங்க மனசில் அப்போ அந்த பாட்டு வந்து காது வழியாக கேட்கும்போது காதோடு தான் நான் பாடுவேன் மனதோடு தான் நான் பேசுவேன் சொல்லும்போது எவ்வளோ ஒரு உள்ள உள்ளத்தில் வந்து அதாவது பேசிக் ஃபவுண்டேஷனில் போய் அவ வந்து டச் பண்ணுறான் விழியோடு தான் விளையாடுவேன் உன் மடி மீது தான் கண் மூடுவேன் அந்த வாட்டி பார்த்தீங்களா உன் மடி மீது தான் கண் மூடுவேன் அய்யோ உன் மடி மீது தான் கண் மூடுவேன் இன்னும் அர்த்தம் பொண்டாட்டி வந்து புருஷனுக்காகவே வந்து உயிரோடு இருந்து அவன் மடி மடி மீது வந்து கண் மூடுறான்னா அவன் மடியிலே உயிர் விடுறான் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு ஆண்மகன் வந்து ஒரு முரடாக ஒரு பெண்கிட்ட நடந்து முடியுமா அந்த காலத்தில் அது அப்படியே நடந்துங்கிற நிறைய நிறைய விஷயம் இருக்குது ஆனால் இது வந்து நல்லா புரிஞ்சிக்காதவங்களால தான் அப்படி இருக்கிறாங்க இதை புரிஞ்சிக்க வைக்கிறது நம்ம கடமை இது அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்தமாரி பாட்டெலாம் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்க வைக்கணும் அப்போ இந்த இந்த இதேமாரி ஒரு ராகம் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கும் அது வந்து என்னென்னா இந்த சிவாஜி பாட்டு தான் நினைக்கிறேன் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் அப்போ வந்து எந்த அளவுக்கு பாருங்க அவங்க கம்யூனிகேஷன் வந்து அவங்க வந்து இவர் உள்ளவும் உள்ளவும் கண்ணாடி போல இந்த கண்ணாடி இந்த கண்ணாடி எதிர் வச்சோம்னா இங்க இருக்கிறதெல்லாம் அங்கே தெரியும் அங்கே இருக்கிறதெல்லாம் இங்க தெரியும் பேச்சே தேவையில்லை நான் பேச நிறை நீ பேசும்போது அப்புறம் நான் ஏன் பேசணும் பேசவே தேவையில்ல அந்த அளவுக்கு இந்த பாட்டு இருக்குது இதேமாரி அந்த காலத்து பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு கூட நல்லாயிருக்கும் அதாவது இப்போ போதைக்கு எனக்கு நினப்பட்ல அது வந்து கேவரிஜாக பாடுற மாதிரி வரும் அவள் வந்து காற்று நிற்பா அவள் வேலைக்கு போய்ட்டு அவங்க வரும்போது காற்று நின்றுட்டு பாடுற மாதிரி வரும் அது நல்லா நல்லா நடப்பில்லையா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்காகவே வாழறான் உனக்காகவே இருக்கிறான் உனக்காகவே இருக்கிறேன் நீ வரும்போது உன்ன அடி வைத்து உள்ளே இருக்கு வீட்டுக்கு வரும்போது உனக்காகவே காற்று நிற்கிறேன்ற போல வரும் என்ன சொல்கிறது அந்த காலத்து பாட்டுங்க பாட்டு தான்